ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யஜ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 7/5/2020 சர்வாரி வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. மாலை 5:14 பின்பு பிரதமை. நட்சத்திரம் சுவாதி. காலை 11:44 பின்பு விசாகம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:00 to 1:30 வரை. ராககாலம் மதியம் 1:30 to 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி. பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மர்ம நோயும் தர்ம வினையும் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் கூட ஆட்சி பெற்ற சனி பகவானோடு நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருந்தால் கூட அந்த மாதிரியான நிலையிலிருந்து மாறுபட்ட சூழ்நிலையை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். மன அமைதி மிகுதியாகும். எதிர்கால திட்டங்களுக்கு தேவையான செயல்பாடுகளை வந்து தெளிவான வகையில் முறையான வகையில் சிந்திச்சு செயல்படக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். நன்மைகள் உதயமாகக்கூடிய இன்றைய நாளில் ஆண்டியோடு வாழ்க்கையிலும் இன்பம் வரும், அரசனோட வாழ்க்கையிலும் துன்பம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஔஷதீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமான சூழ்நிலைகள் படியேறி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அதாவது சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் பேசின பேச்சுக்கள் மன முறிவாக இருந்தாலும் சரி, அந்த பேச்சில் வந்து தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் சரி, அந்த தடைகள் எல்லாம் விலகி அதாவது தாராளமான தன்மையான நல்ல வரன் அமையக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். உறவு வகையில் இருக்க கூடிய மனக்கசப்புகள் ஓரளவு குறையும். புதிய சிந்தனைகள் எழில்மயமாக உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்நோக்கமே இல்லாத உயர்ந்த நோக்கங்களை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசக்தி விநாயகர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது ராசி அதிபதி புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தேடிய உதவிகள், தேடாத பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் வந்து பல பேருக்கு உத்தியோக இழப்பு ஏற்பட்டால் கூட உங்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய செயலுக்கு, உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மரியாதைகள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய நாளில் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்குவம் உள்ளவருக்குத்தான் தத்துவம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளி அம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SA. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமோ அனுகூலமோ சேதாரம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் கூட சனி பகவானோடு சேர்ந்து ரீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல திருமணம் அமையக்கூடிய நல்ல வரன் வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில பேர் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருந்தால் கூட அந்த காதல் சம்பந்தப்பட்ட வகையில் பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒருதலை காதல் கூட ஒரு சில பேருக்கு நிறைவேறக்கூடிய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காடுவரை பிள்ளை என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுந்தர விநாயகர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ்
சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அதுவும் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பேச்சு உதயமாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தேக்க நிலைகள் தடை நிலைகள் விலகக்கூடிய ஒரு பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீதி மனைவி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் XB. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய சூழல்கள் உருவாகும். உத்தியோகத்தில் ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டால் கூட நல்ல மாற்றங்களாகவும் நன்மையான மாற்றங்களாகவும் மேன்மையான வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் நிச்சயமாகவே அமையும். நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகிழ்ச்சி அதிகமானால் முக மலர்ச்சி அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய திருத்தமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ஜென்ம ராசிக்கு தன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். பிள்ளைகள் வகையிலேயே பெருமையான சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் உதயமாகும். ஒரு சில பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமையான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்களுக்கான சிறப்புகளை சிதறவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். இருக்கிற தொழிலை நடத்த முடியலையே, ஏற்கனவே இஷ்டப்பட்டு ஆரம்பித்த தொழில் வந்து நமக்கு நஷ்டப்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குதே, நம்ம அடுத்து என்ன ஜீவனம் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான வகையில் வாழ்க்கை நடத்த போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு பல்வேறு வகையில் திண்டாடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நீங்களே கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு திடீர் உதயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்களுக்கான பொறுப்புகளுக்கு சிறப்பு சேர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன அழுத்தம் குறையக்கூடிய மலர்ச்சியான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால வங்கி பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பக்குவங்களும் சூழ்நிலைகளும் அதிகரிக்கும். உங்களுடைய திறமை மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய சூழல்கள் அதிகமாகும். பொதுவாகவே குடும்பத்தில், உறவுகளில், சமூகத்தில், உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு மிகு சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்த மனதுக்கு துயரம் கூட சிகரம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BJ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கிறது வந்து அற்புதமான யோகம். சாஸ்திர ரீதியாக குருவும் சனியும் சேர்ந்திருந்ததுனாலே கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒரே நாளில் அந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்காது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த கோடீஸ்வர யோகத்திற்குண்டான ஒரு தகுதி இன்றைய நாளில் நிச்சயமாக உதயமாகக்கூடிய ஒரு சூழலை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கு தெரியாத நிலையிலும் கட்டுக்கோப்பாக வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குல தெய்வம். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ.
கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால இனம் புரியாத ஒரு மனோதைரியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆள் மனதில் வந்து அதாவது மன தைரியம் மட்டுமில்லை முகப்பொழிவு மிகுதியாகக்கூடிய சூழல்கள் உருவாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் எதிர்பாராத ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்க்கக்கூடிய பாக்கிய உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல் வாழ்க்கையில் முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகளந்த பெருமாள். அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் OW. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே கடந்த காலங்களில் செய்த ஒரு சில தான தர்மங்களுக்குண்டான புண்ணியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலைகள் ஓரளவு குறையும். ஏற்கனவே உத்தியோகத்தை இழந்து மறு உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலட்சுமி. அதிஷ்டையன் எட்டு, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் DY. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி 12 ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியில் பல பேர் இருப்பாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் இன்னொருத்தருக்கு இருக்காது. அதனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.